அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எஸ்கேஎச்எஸ் சுவாமிநாத ஐயரின் பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று 21/11/2021 ஞாயிற்றுக்கிழமை. இன்று நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம். இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்று நாம் குரு பயிற்சியில் புனர்பூஷ நட்சத்திரத்தின் பலாபலனை காண இருக்கின்றோம். புனர்பூஷ நட்சத்திரம் 1, 2, 3 இந்த 3 பாதங்களும் மிதுன ராசியாக பவனி வருகின்றது. புனர்பூஷத்தின் 4 பாகம் கடகராசியாக இருக்கின்றது. புனர்பூஷம் ராமருடைய நட்சத்திரம், தேவதை ராமர், அதிதேவதை விஷ்ணு. ஆக நீங்கள் மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும். உங்களுடைய இந்த புனர்பூஷ நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது நல்ல பலன்களையே தரப்போகின்றது. ஏனென்றால் புனர்பூஷ நட்சத்திரத்தின் திசாதிபதி குரு பகவான். ஆக குரு பகவானுடைய திசையில் பிறந்திருக்கின்ற உங்களுக்கு குரு பகவான் 5 பார்வை ஸ்தானத்தில் முழுமையான பார்வையில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். 9 பார்வையாக குரு பகவான் உங்களிடத்திலே மிகவும் அற்புதமாக அமர்ந்து கொண்டு உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். குருவாக்கின் கோடி நன்மைகள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த குரு பகவான் உங்களுக்கு குழந்தைகளாக இருந்தால் கல்வி செல்வங்களை வாரி வழங்குவார். அதே படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பினை தருவார். திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண்களுக்கு திருமணத்தை நடத்தி தருவார். இதுவரை கஷ்டத்தையே சுமந்து கொண்டு வந்திருந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். இந்த புனர்பூஷ நட்சத்திரமானது உங்களுக்கு பலவிதமான சந்தோஷங்களை தர இருக்கின்றது. இந்த வீட்டிற்கு சூரியனை தவிர மற்ற அனைவருமே உங்களுக்கு நட்பு கிரகமாக பவனி வருகின்றார்கள். புதன் ஆட்சி. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்குகின்ற நேரம். உங்களுக்கு வெளிநாடு செல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகபாவம் கிடைக்கும். உங்களுக்கு வேலையில் உயர் பதவி அடைவதற்கு உண்டான நேரம் காலகட்டம். வேலை வாய்ப்பில் சம்பளம் கூடுதலாக கிடைக்கும். அதே நேரத்தில் வீட்டில் குதூகலம். அண்ணன் தம்பியாகட்டும், சகோதர சகோதரிகளாகட்டும், உற்றார் உறவினர்களாகட்டும், தாய் தந்தையராகட்டும், எல்லோரிடத்திலும் அன்பு மழை பொழிவீர்கள். கணவனிடத்திலே இருந்து வந்த மனக்கசப்புகள் அகன்றுவிடும். மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். குழந்தை பாக்கிய வேண்டி
பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மழலை செல்வம் வீட்டில் பிறக்கின்ற நேரம், இது ஒரு பொற்காலமான ஒரு நல்ல நாள். ஆக புனர்பூஷ நட்சத்திரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு பொன்னான காலத்தை, மிதனராசி அன்பர்களுக்கு 1, 2, 3 இந்த மிதனராசிக்காரர்களுக்கு மட்டுமே இந்த குரு பகவான் மிகுந்த யோகத்தை தருவார். எல்லாத்திலும் வெற்றி, எதை செய்தாலும் வெற்றி, வியாபாரத்தில் லாபம். ஆக நீங்கள் மகாவிஷ்ணுவை வணங்குங்கள், ராமபிரானை தரிசனம் செய்யுங்கள், உங்களுடைய மிருகமான பூனைக்கு பால் வையுங்கள், உங்களுடைய பட்சி அன்னம், அன்னப்பறவைக்கு தீவனங்கள் வழங்குங்கள். மூங்கில் மரம் முடிந்தால் ஒரு மூங்கில் மரத்தை நடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நட்டு வையுங்கள். விருட்சம், மூங்கில் விருட்சத்தை நடுகின்ற பொழுது, அது ஓங்கி வளர்கின்ற பொழுது எவ்வளவு வேகமாக உயர்ந்து வளர்கிறதோ, அதேபோல் நீங்களும் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை அடைவீர்கள். ஆக உங்களுடைய மிருகமான பூனைக்கு பால் வையுங்கள், அது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை, செல்வத்தை, 16 வகையான செல்வங்களையும் நீங்கள் குரு பகவான் உங்களுக்கு வழங்க இருக்கின்றார். ஆகவே புனர்பூஷ நட்சத்திரத்தின் 1, 2, 3 மிதனராசி அன்பர்கள், இது ஒரு பொற்காலம். இந்த குரு பகவான் உங்களுக்கு 90% பலன்களை வாரி வழங்குவார். அடுத்ததாக புனர்பூஷத்தின் 4வது பாகம், கடகராசி. குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கின்றான். கடுமையான சோதனை காலம். புனர்பூஷத்தின் 4வது கடகராசியில் பிறந்த அன்பர்கள், கடுமையான சோதனை காலகட்டம். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்தில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் திருவோடு தூக்க வேண்டும், வனவாசம் செல்ல வேண்டும், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை ஆட்கொள்ளும், எதிலும் தோல்வி, பிச்சை எடுக்காமல் எப்படி பரந்தாமன் சிவபெருமான் திருவோட்டை கையில் எழுந்து பிச்சை எடுத்தாரோ அதுபோல பிச்சை எடுக்க வைக்கின்ற ஒரு காலகட்டம். இருந்தாலும் குருவனுடைய நட்சத்திரம் ராசியாதிபதி, தசாதிபதி குரு என்கின்ற காரணத்தினால் பலாபலங்கள் கொஞ்சம், சோதனைகள் கொஞ்சம் குறையும். அதற்கு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கருப்பு சுண்டல் மாலை அணிவீங்கள், மஞ்சள் வஸ்திரம் அணிந்து வாருங்கள், குரு பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். ருஷபத்வஜாய வித்மகி ஹிரணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத்தே. குரு பகவானுடைய காயத்ரியை தினமும் 16 முறை ஜபியுங்கள். இந்த ஒரு காலகட்டத்தை, இந்த சோதனையான ஒரு காலகட்டத்தை நாம் கடந்துதான் ஆக வேண்டும். உங்கள் ஜாதகம் ஜென்ம ஜனன ஜாதகம்
சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த பலாபலன்கள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. இந்த குரு பயிற்சி புனர்பூஷம் நாலாம் பாதத்தை கடகராசி மையன்பர்களுக்கு 30%தான் நன்மையை தரும். ஏற்கனவே சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு கலத்தர சனியாக பவனி வருகின்றார். ஆகவே எங்கும் எதிலும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நீங்கள் மகாவிஷ்ணுவை வணங்குங்கள். உங்களுடைய மிருகமான பூனைக்கு பால் கொடுங்கள். மூங்கில் மரத்தினை விருட்சமாக நட்டு வையுங்கள். உங்களுடைய பட்சி அன்னத்திற்கு உணவளியுங்கள். ஆக இந்த குரு பயிற்சியை நீங்கள் எந்த அளவுக்கு குரு பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்து கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்லதை வாரி வழங்குவார். ஆகவே நாளைய தினம் பூஷ நட்சத்திரத்தின் கடகராசிக்குரிய பலாபலன்களை தெரிவிக்க இருக்கின்றேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுது எங்களுடைய அத்தனை வீடியோக்களையும் நீங்கள் கண்டுகளிக்க முடியும். நாளை பூஷ நட்சத்திரத்தின் பலாபலனை உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது SKHS சுவாமிநாத ஐயர்.